ஜனநாயகமா இருக்கிறதுனால நீங்க எல்லாமே கொஞ்சம் சத்தமா சொல்லணும். விவசாயிக்கு தேவையான உதவி என்ன வேணாலும் கொடுக்கணும். மர விவசாயி சொல்றதுக்கு நீங்க சத்தமா சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? ஏதோ ஒரு நியூஸ் பேப்பருக்கு லெட்டர் எழுதணும், சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதணும், இல்ல சோசியல் மீடியால தள்ளணும். இதுதான் ஜனநாயகம்னு. இப்படிதான் ஜனங்கள் நாயகம் நாயக்கராக இருக்கணும். சும்மா இது கொஞ்சம் பொங்கல் எஃபெக்ட் நினைக்கிறேன். பொங்கல் பொங்கல் சாப்பிட்டா உலகமே முழுமை அது மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் கவனம் இல்லை எது பற்றியும். பொங்கல் இல்லாமல் போயிடும். இப்படியே போன பொங்கல் இல்லாமல் போயிடும். என்னதுக்குன்னா எவ்வளோ நாளும் நீர் இல்லாமல் எப்படி நெல் நெல் வளர்த்துக்குறீங்க பார்த்துக்கலாம். இப்போ 5 மாதம் காவேரி வரல. இங்கே எல்லாமே தெரியுது 5 மாதம் வரல. நீர் இல்லாமல் நெல் வளர்த்துறது எதனால் டெக்னாலஜி வச்சுருக்கீங்களா நான் கேட்குறேன். அப்படி ஏதோ கண்டுபிடிச்சிருந்தா சொல்லுங்கள். எனக்கு கூட அப்படி ஏதோ கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இல்லை அப்படின்னா பொங்கல் போது. பொங்கல் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இல்லை. அது வரைக்கும் நம்ம காத்து கர வேண்டாம். இது நம்ம கட்டாயமாக செய்ய முடியும். இதுக்காக யாரும் உயிரோட தேவையில்லை. கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் சத்தம் பண்ணுறீங்களா நீங்கள் எல்லாமே? உங்களால் எப்படி முடியுமோ அப்படி. என்னென்ன விவசாயிக்கு என்ன தேவையோ, மர விவசாயம் பண்ணுறதுக்கு அவன் என்ன உதவி தேவையோ, அரசாங்கம் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லியே போகிறீங்களா? சொல்லியே போகணும். ஆகிற வரைக்கும் சொல்லியே இருக்கணும். சத்குரு நீங்கள் சொல்லுங்கள், நாம் எல்லாம் கைத்தட்டுறோம். அப்படி ஆகாது. நீங்கள் லேடிஸ் இருந்தாலும் ஜென்ட்ஸ் இருந்தாலும் யாரே இருந்தாலும் உங்கள் விதத்துலேயே நீங்கள் சொல்ல முடியுமா இல்லையா? சொல்ல முடியுமா இல்லையா? நீங்கள் போய் பிரைம் மினிஸ்டருக்கோ சீஃப் மினிஸ்டருக்கோ சொல்ல முடியல. லோக்கலில் எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, இன்னொருத்தர் இருக்காங்க, அவருக்கான சொல்லலாம் இல்லையா? சொல்ல முடியுமா இல்லையா? சொல்லணும். நீங்கள் பேச தெரியல, எழுத்து வருதானே கொஞ்சம் அது போடணும். இல்லை என்ன சோசியல் மீடியாவில் ரெக்கார்டு பண்ணி போடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் எல்லாரும் ஈடுபட்டதான், எல்லாரும் ஈடுபட்டதா ஜனநாயகம்னு சொல்ல முடியும். இல்லைன்னா ஒன்றும் ஜனநாயகம் கிடையாது.